எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து பர்வத மலையில் இருக்கிறேன். மலைகளுக்கெல்லாம் மலை, பர்வத மலை. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பிளான், ஆசை, பொறுமை, ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை இந்த வருஷம் திடீர்னு இது வந்து நான் இங்கே வர்றதுக்கு உண்டான சாத்தியம் கிடச்சிருக்கு, வந்துட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பர்வத மலையை பற்றி நான் எதுவுமே நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா பர்வத மலையை பற்றி வீடியோ வந்து நிறைய பேர் அவ்வளோ அற்புதமாக காட்சி பண்ணி போட்டிருக்காங்க. யூடியூப்பில் பர்வத மலையை பற்றி நிறையா வீடியோ இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து பர்வத மலையை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை, என்னோட அனுபவத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சிவனை நோக்கி நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. ஆனால் கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய.
மலைகளுக்கெல்லாம் மலை, பருவத மலை. ஃபஸ்ட்டு வந்து படி வருது, படி வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பாறை. ஸோ அந்த இடத்துல நம்ம சில பாறைகள் வழுக்கும், சில பாறைகள் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அங்கே நம்ம பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக கடப்பாறை பாதை. நம்ம ஏறத்தில் வந்து அந்த கடப்பாறை பாதையில் தான் ஏறி ஆகணும். அப்படி இல்லைன்னா சில நேரம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ஏணிப்படியில் ஏறிடலாம். ஒரு ஏணி பாதை, இன்னொரு பாதை இருக்குது. நல்லா அட்வென்ச்சர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும், அப்படி ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கடப்பாறை பாதை ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு கடப்பாறை பாதை நான் போகிறதுக்கு நான் யோசித்தேன். ஆனால் என்னென்னா, நீ வந்து சின்ன பசங்கள்லேருந்து, சின்ன பசங்க மீன்ஸ் ஒரு 5 வயசாக இருக்கும், 5 வயசு பசங்கள்லேருந்து 76-78 வயசு பாட்டி கூட ஏறினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம இதில் நம்ம இதுக்கு பை பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் தான் வந்துச்சு. ஸோ ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக ஏறுறதான் நல்லது. போகிற வழியிலேயே வந்து மனதேவதைகள்லாம் இருப்பாங்க, சித்தர் இருப்பாங்கலாம் வணங்கிட்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து நல்லபடியாக வந்து மலை ஏறிட்டு இறங்குற வரைக்கும் அவங்க எப்படி போங்க, அவங்க வந்து பாதுகாப்பாக நம்மளுக்கு வந்து துணையாக இருப்பாங்க. அதான் உண்மை. ஸோ நல்லபடியாக வந்தாச்சு. திருப்பி பருவத மலைக்கு வருவேன், வரணும், நடக்கும், பார்ப்போம். தேங்க்யூ. ஆனால் டாப்பான மலையாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமான மலை, ஆனால் எல்லாராலேயும் ஏறக்கூடிய மலை. இதுவே நான் பார்த்த வரைக்கும், பார்த்தது மீன்ஸ் விசாரித்தது படித்தது வரைக்கும், நெட்டில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்ட வீடியோ பார்த்த வரைக்கும் வந்து வெள்ளையங்கிரி சதுரகிரி வந்து கடினம்தான். ஆனால் சதுரகிரி வந்து எல்லாரையும் ஏற முடியும். ஆனால் வெள்ளையங்கிரி வந்து ஹைட் வைஸ் கம்மினாலுமே வந்து ஏறுறதுக்கு வந்து ரொம்பவே கடினமானது. அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட ஏஜஸ் வரைக்கும் தான் ஏற முடியும். ஆண்கள் வந்து எல்லாருமே ஏற முடியும், ஆனால் பெண்கள் வந்து சிறு குழந்தைகள் அப்படி இல்லைன்னா வயசானவங்க தான் ஏற முடியும். ஸோ ஆனால் இந்த ஒரு பருவத மலை மட்டும்தான் எல்லாராலேயுமே போக முடியும். உச்சியான மலையாக இருந்தாலும் எல்லாராலையும் கண்டிப்பாக போகிற முடியும். அதுலேயும் என்ன சிறப்புனா, அதுலேயும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடைக்காத பாக்கியம். சிவனுக்கு வந்து நாமளே நம்மளோட அபிஷேக பொருட்கள் வந்து நாமளே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது தான். ஸோ உண்மையிலே நான் அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அது உண்மையிலே ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா அந்த கொடுப்பனை வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த கொடுப்பனை கிடைக்கும். ஸோ எல்லாராலேயுமே சிவனுக்கு பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம். சந்தோஷமாக வாங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேறும். அதுதான் உண்மை. ஓகே, இங்கே தான் பருவத மலை டாப்பில் இருக்குது. ஸோ நம்ம திருநூறு நடப்போம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது வந்தது. நன்றி.